إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வட்டி என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இன்று அந்த வட்டியின் நவீன வகைகளை குறித்து, அடையாளம் கண்டு அதை விட்டு விலகி இருப்பதற்காக வேண்டி இந்த நவீன காலத்தில் காணப்படும் வட்டியின் சில வகைகளை இன்ஷாஅல்லாஹ் நாம் இன்று பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வட்டி பல வகைப்படும். அதில் யார் என்னதான் பேணுதலாக இருக்க முயற்சி செய்தாலும், வட்டியை விட்டு விலகி இருக்க முயற்சி செய்தாலும், வட்டிக்குள் அவர்கள் போகாவிட்டாலும் வட்டியுடைய தூசி அவர் மீது நிச்சயமாக படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். என்னதான் விலகி இருக்க நாம் முயற்சி செய்தாலும் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகமே வட்டியில் மூழ்கிவிடும். எனவே ஒருவர் வட்டியில் முழுமையாக விழாவிட்டாலும் அந்த வட்டியின் தூசி அவர் மீது நிச்சயமாக படதான் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் தவறாகாது. வட்டியின் பல வகைகள், பல விதத்திலே மக்களை வட்டியில் சிக்க வைப்பது, இப்படிதான் உலகம் இன்று இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நவீன வகைகளில் ஒரு சிலதை நாம் இன்று பார்க்கலாம். அதை கொண்டு பல விஷயங்களை நம்மால் இன்ஷாலா புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வட்டி சாப்பிடுபவன், வட்டிக்கு கடன் வாங்குபவர்கள், சாட்சி சொல்பவர்கள், அதை எழுதுபவர்கள் எல்லோர் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் சபித்தார் என்கிற ஹதீஸை நாம் எல்லோரும் அறிவோம். அந்த ஹதீஸின் அடிப்படையில் பேங்குகளில் வேலை செய்வது என்னது ஹராமான ஒரு காரியம். ஏனெனில் பேங்கில் வேலை செய்யும் பொழுது அவர்களுடைய பெரும்பாலான வேலைகள் அந்த வட்டியை குறித்து கணக்கு பார்ப்பது, எழுதுவது என்கிற விஷயங்கள் தொடர்பாக தான் இருக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை குறித்து எழுதுபவர்களையும் சபித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பேங்க் உத்தியோகம் என்பது மார்க்க ரீதியாக என்னது ஹராமான ஒரு வேலை, ஹராமான ஒரு சம்பாத்தியம். அதேபோல் ஒருவர் தன்னுடைய வீட்டில் ஏடிஎம்முக்காக நினைச்சக்கூடாது, வாடகைக்கு விடக்கூடாது. ஏனெனில் அதிலும் ஏதோ ஒரு வகையில் வட்டிக்கு நினைச்சுவார்கள், அவர்கள் உறுதுணையாக அமைவார்கள். வட்டி என்கிற அந்த வழிமுறைக்கு, பேங்க் சிஸ்டமுக்கு ஏதோ ஒரு வகையிலே சப்போர்ட் செய்கிறார். வாடகைக்கு விட்டு, என்னுடைய இடத்தை விட்டு நான் காசு வாங்குகிறேன் சொன்னால் அது தவறு. என்னுடைய இடத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அதற்கு நான் காசு வாங்குகிறேன். அவர்கள் என்ன செய்தாலும் சரி, அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. எப்படி ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீட்டிலே சாராய கடைக்கு வாடகைக்கு விடக்கூடாதோ, அவன் வாடகைக்கு விட்டுதான் தன்னுடைய வீடை கொடுத்து தான் காசு வாங்குகிறான். ஆனால் இருந்தாலும் ஹராமான விஷயங்களுக்காக தன்னுடைய வீடை யாரும் நினைச்சக்கூடாது, விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வதஅவனு அலல் பிர்ரி வத்தக்வா, பயபக்தி தொடர்பான விஷயத்திலே, நன்மையான விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வலா தஅவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான விஷயங்களிலே, வரம்பு மீறக்கூடிய காரியங்களிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீர்கள். அந்த அடிப்படையில் தன்னுடைய வீட்டை வாடகைக்கு விட்டால் பொதுமக்களுக்கு விட வேண்டும், அல்லது ஹலாலான விஷயங்களுக்காக வேண்டி விட வேண்டுமே தவிர ஹராமான காரியங்களுக்காக வாடகை விட்டு அதற்கு பதிலாக தான் காசு வாங்குகிறேன் என்று சொன்னாலும் அது தவறுதான். இவன் அந்த அடிப்படையில் ஏடிஎம்முக்கு நினைச்சக்கூடாது, இடத்தை தரக்கூடாது. அதே போல்தான் சில பேர் என்ன செய்வார்கள், வட்டி கடன் வாங்குவார்கள், அல்லது
வட்டி தொடர்பாக ஏதாவது ஒரு பத்திரம் எழுதுவார்கள், அதற்கு சாட்சியாளர்களாக நம்மை அழைப்பார்கள், வந்து சாட்சி கையெழுத்து போடுங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், வட்டி தொடர்பாக ஏதாவது ஒரு விஷயம் இதில் வந்தால் அதில் நீங்கள் நினைக்கூடாது, சாட்சி கையெழுத்து போடக்கூடாது, சாட்சியாக நீங்கள் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வட்டி சாப்பிடுபவன், வட்டிக்கு வாங்குபவன், சாட்சியாளர்கள், வட்டி குறித்த கணக்கை எழுதுபவன் அனைவரையும் நபி அவர்கள் சபித்தார்கள், எல்லோரும் இந்த பாவத்தில் சமமானவர்கள். அந்த அடிப்படையில் அதற்கு ஒருபோதும் நினைக்கக்கூடாது, சாட்சி கையெழுத்து போடக்கூடாது. வட்டி இல்லாமல் வீட்டு வாடகை தொடர்பாக ஏதோ ஒரு பத்திரம் உண்டு, சாட்சி என்று அழைத்தால் சென்று சாட்சி கையெழுத்து போடுங்கள், நல்ல விஷயம், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி ஹலாலான விஷயங்களை குறித்து ஒப்பந்தம் போடப்பட்டு அதற்கு சாட்சியாளர்கள் என்று அழைத்து கையெழுத்து போட சொன்னால் உதவி செய்யுங்கள், நல்ல ஒரு காரியம். ஆனால் வட்டி தொடர்பான விஷயத்தில் சாட்சி கையெழுத்து போட்டால் நாமும் என்ன செய்கிறோம், அந்த வட்டியிலே நுழைந்து விடுகிறோம். அதே போல் இந்த காலகட்டத்தில் இஎம்ஐ என்கிற பெயரிலே பொருட்களை அதிகம் என்ன செய்வார்கள், வாங்குவார்கள். ஆம், மார்க்கத்தில் ஒரு பொருளை நான் இப்போது கேஷுக்கு பதிலாக, காசுக்கு பதிலாக விற்பனை செய்தால், இந்த செல்போன் உதாரணத்திற்கு 10,000 ரூபாய் தாருங்கள், இந்த செல்போனை எடுத்துக்கொள்ளுங்கள். இதே நீங்கள் இந்த செல்போனை தவணை முறையில் வாங்கினால், இந்த செல்போனுடைய விலை 12,000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு மாதம் மாதம் 1,000 ரூபாய் என்று தவணை முறையில் நான் உங்களிடத்தில் பெற்றுக்கொண்டால், இதுவும் அனுமதிக்கப்பட்டது, இது ஹராம் கிடையாது, அறிஞர்கள் இதை அனுமதிக்கிறார்கள். கேஷ் கொடுத்து வாங்கினால் இதற்கு ஒரு விலை 10,000 ரூபாய், தவணை முறையில் நீங்கள் வாங்கினால் இதனுடைய விலையை நான் கூட்டி விடுகிறேன், 2,000 ரூபாய், உதாரணத்திற்கு 12,000 ரூபாய் மாதம் மாதம் நீங்கள் 1,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று சொல்லி விற்பனை செய்தால் இதற்கு அனுமதி உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் உள்ள இஎம்ஐ என்பது என்னது, நோ இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள், நோ இன்ட்ரெஸ்ட், கேஷ் கொடுத்து வாங்கினாலும் 10,000 தான், தவணை முறையில் வாங்கினாலும் அதே 10,000 தான். ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்னது, மாதம் மாதம் 3ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி உங்களுடைய கணக்கில் இருந்து, பேங்க் அக்கௌண்டில் இருந்து நாம் அந்த குறிப்பிட்ட அந்த தொகையை, மாத தவணையை நாம் எடுத்துக்கொள்வோம். எனவே அந்த நேரத்தில் உங்களுடைய கணக்கில் காசு போட்டு வையுங்கள் என்று சொல்வார்கள். சரி, அந்த நேரத்தில் அக்கௌண்டிலே காசு இல்லாமல் போய்விட்டால் என்ன ஆகும் என்று சொன்னால், எடுக்க வேண்டிய தொகையோடு சேர்த்து என்ன செய்வார்கள், அடுத்து நீங்கள் ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி காசை போடும் பொழுது எடுக்க வேண்டிய தொகையும் எடுத்துக்கொண்டு தாமதமாக செலுத்தியதற்கு பெனால்ட்டியும் போடுவார்கள். அதையெல்லாம் என்ன செய்வார்கள் அவர்கள், இஎம்ஐ என்று நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகும் பொழுது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்கிற பெயரிலே இந்த விதிமுறைகளை நீங்கள் ஒப்புக்கொண்டால்தான் இஎம்ஐ வழிமுறையில் நீங்கள் வாங்க முடியும் என்று கையெழுத்து கேட்பார்கள். இனி அதை நீங்கள் ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டால்தான் இஎம்ஐ வழிமுறையில் நீங்கள் வாங்க முடியும். அதில் சொல்லப்பட்ட கண்டிஷன்களில் ஒரு கண்டிஷன் என்ன, 3ஆம் தேதி உதாரணத்திற்கு மாதம் மாதம் நீங்கள் செலுத்த வேண்டிய 1,000 ரூபாவை நாம் என்ன செய்வோம், 3ஆம் தேதி எடுத்துக்கொள்வோம். எனவே அந்த நேரத்தில் காசு போட்டு வையுங்கள் முன்கூட்டியே. 3ஆம் தேதி உங்களுடைய கணக்கில் 1,000 ரூபாய் இல்லாவிட்டால் காசு போடும் பொழுது 1,000 ரூபாய் எடுத்துக்கொள்வோம், அந்த மாதம் தாமதமாக செலுத்தியதற்கு 200 ரூபாய் உதாரணத்திற்கு பெனால்ட்டியும் போடுவோம். இந்த பெனால்ட்டி என்னது, ஆக்சுவலி அது பெனால்ட்டி கிடையாது, அதற்குரிய உண்மையான பெயர் என்னது, வட்டி. அது தாமதமாக நீங்கள் செலுத்தியதற்கு அவன் 200 ரூபாய் வட்டி கொடுக்கும்படி சொல்கிறான். எனவே சில சகோதரர்கள் சொல்வார்கள், இது கூடாது என்று சொன்னால், இல்லை நான் தாமதப்படுத்த மாட்டேன், என்னுடைய அக்கௌண்ட்டில் எப்போதுமே காசு இருக்கும், அவனுக்கு பெனால்ட்டி என்கிற பெயரில் வட்டி வாங்கக்கூடிய வாய்ப்பை நான் தரமாட்டேன் என்று சொன்னாலும், அவருடைய இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஒப்புக்கொண்டு நீங்கள் கையெழுத்து போடுவது ஹராமான காரியம். வட்டிக்கு நீங்கள் நினைச்ச கூடாது, ஒப்புக்கொள்ளக்கூடாது, வட்டியை நீங்கள் ஏற்கக்கூடாது, சரி இது எனக்கு ஓகே என்று சொல்லி கையெழுத்து போடுவது ஹராம். போட்டால் தானே அடுத்து நீங்கள் இஎம்ஐ வழிமுறையில் பொருட்களை வாங்க முடியும். எனவே அதற்கு நீங்கள் சரி என்று சொல்வதே ஹராமான காரியம். எனவே அந்த அடிப்படையில் இஎம்ஐ என்கிற இந்த வழிமுறையை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆம், ஒருவர் முஸ்லிமான ஒருவர் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் இல்லாமல் என்ன செய்கிறார், ஒரு பொருளை உங்களுக்கு விற்பனை செய்கிறார், இதே செல்போனை நான் உங்களுக்கு விற்பனை செய்கிறேன், தவணை முறையில் நான் என்னால் செலுத்த முடியும் என்று நீங்கள் சொல்ல, நானும் சரி ஓகே மாதம் மாதம் 1,000 ரூபாவை நீங்கள் தாருங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் 3ஆம் தேதி தந்தாலும் சரியே, தாமதமாக நீங்கள் 10ஆம் தேதி தந்தாலும் சரியே, நான் அதற்கென்று நான் நினைச்சவில்லை, பெனால்டி போடவில்லை,
நஷ்ட ஈடு என்று சொல்லி நான் ஒரு காசு உங்களிடம் அதிகமாக வாங்கவில்லை. உரிய நேரத்தில் கொடுத்தாலும் 1000 ரூபாயை தான் நான் வாங்குகிறேன். தாமதமாக நீங்கள் கொடுத்தாலும் அதே 1000 ரூபாயை நான் வாங்குகிறேன் என்று சொன்னால் இந்த வழிமுறைப்படி இஎம்ஐ என்பது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தாமதிப்பதற்கு பதிலாக பெனால்டி போடுவது என்பது ஹராமான ஒரு வழிமுறை, வட்டியை சார்ந்த ஒரு வழிமுறை. இதே பிரச்சனை தான் இந்த கிரெடிட் கார்டிலும் இருக்கிறது. கிரெடிட் கார்டு, அந்த கார்டில் இவ்வளவு ரூபாய், இத்தனை லட்சம் அல்லது இத்தனை 1000 ரூபாய் நீங்கள் நினைச்சிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம், கர்பாக அதாவது கடனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு ஒரு காலத்தை அவர்கள் நிர்ணயிப்பார்கள். இந்த நேரத்திற்குள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த கார்டில் இருந்து எடுத்த காசை நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தாவிட்டால் அவர்கள் நிச்சயவார்கள் அடுத்து பெனால்டி என்று போடுவார்கள். அதுவும் அதுதான், வட்டி தான். இங்கும் அதே கருத்து தான். இல்லை, நான் அந்த சொன்ன நேரத்திற்கு முன்கூட்டியே நான் அந்த காசை எடுத்த காசை திருப்பி செலுத்தி விடுவேன் என்று சொன்னாலும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் ஒப்புக்கொண்ட பிறகுதான் அந்த கிரெடிட் கார்டை வாங்க முடியும். எனவே இஎம்ஐயில் என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் இந்த கிரெடிட் கார்டிலும் இருக்கிறது. எனவே கிரெடிட் கார்டும் பயன்படுத்துவது ஹராமான ஒரு விஷயம், வட்டி தொடர்பான ஒரு விஷயம். இதையும் ஒரு முஸ்லீம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த காலகட்டத்தில் பரவலாக காணப்படும் வட்டி ஒரு வகைதான், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு, அட்வான்ஸுக்கு கொத்தகை சம்திங் சொல்வார்கள், அடமானத்துக்கு, லீஸுக்கு செல்வது, லீஸுக்கு ஒரு வீடுக்கு செல்வது. உதாரணத்திற்கு நான் ஒரு வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தந்துவிட்டு 10000 ரூபாய் மாதம் மாதம் ரெண்ட்டு தருகிறேன் என்று சொன்னால் இது அனுமதிக்கப்பட்ட வழிமுறை. அவர் அந்த 1 லட்சத்தை ஷூரிட்டி என்கிற பெயரிலே, இவர் திடீரென்று என்னால் வாடகை தர முடியாது என்று சொல்லிவிட்டு பல மாதங்கள் வாடகை தராவிட்டால் அந்த நேரத்தில் அந்த அட்வான்ஸ் இருந்து நான் எடுத்துக்கொள்வேன் என்று ஷூரிட்டி என்கிற அடிப்படையில் ஒரு அட்வான்ஸ் அமௌண்டை வாங்கி வைத்து மாதம் மாதம் ரெண்ட் என்று அவர்கள் வாங்கும் பொழுது இது அனுமதிக்கப்பட்ட வழிமுறை, ரெண்ட் கொடுத்து இருப்பது. ஆனால் லீஸ் என்பது என்னது, ரெண்ட் தரமாட்டார்கள். அல்லது பேருக்கு, எந்த வீடுக்கு 10000 ரூபாய் ரெண்டோ அதுக்கு 1000 ரூபாய் தருவார்கள் பேருக்கு, அது இல்லாம ரெண்ட் கிடையாது உண்மையிலே. எனவே லீஸ் என்று சொன்னால் என்னது, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், 5 லட்சம் ரூபாய், 6-7 லட்சம் ரூபாய் என்று ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துவிட்டு 2 வருடம் 3 வருடம் என்று அக்ரிமெண்ட் போட்டு நினைச்சுவார்கள், அந்த வீட்டில் இருப்பார்கள், அந்த வீட்டை பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த நேரம் முடிவடையும் பொழுது வீட்டு ஓனர் வாங்கிய தொகையை திரும்பி செலுத்துவார், இவர்கள் சென்று விடுவார்கள். இது என்னது, வட்டியுடைய ஒரு வகை. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு பலவீனமான செய்தியில் வந்த ஒரு கருத்தை அறிஞர்கள் எல்லோரும் ஏற்று இது வட்டி என்று சொன்னார்கள் என்று. அது என்னது, லாபத்தை ஈட்டு தரும் ஒவ்வொரு கடனும் ரிபாதான், வட்டி தான். இங்கு பாருங்கள், இவர்கள் 7 லட்சம் ரூபாய் அந்த வீட்டு ஓனருக்கு கடனாக தந்திருக்கிறார்கள். அவன் அந்த கடனை 3 வருடங்களுக்கு பிறகு, அக்ரிமெண்ட் ஏற்ப 2 வருடங்களுக்கு பிறகு, 3 வருடங்களுக்கு பிறகு வாங்கி அந்த 7 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி செலுத்துவான். அதற்கு இவர்கள் என்ன லாபத்தை அடைகிறார்கள் சொன்னால், ரெண்டே இல்லாமல் அவனுடைய வீட்டை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதுதான் என்னது, கொடுத்த அந்த கடனுக்கு இவர்கள் பயனும் அடையக்கூடிய லாபம். எனவே அவர்கள் கொடுத்த அந்த 7 லட்சம் ரூபாய் என்ன செய்கிறது, லாபத்தை ஈட்டு தருகிறது. ஃப்ரீயாக அவனுடைய வீட்டை பயன்படுத்திக் கொள்ளலாம். பொதுவாக நாம் வட்டி என்று சொல்வோமே, வட்டி என்று சொன்னாலே மனதில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னது, ஒரு கடன் காசை கொடுத்து கொடுத்த தொகையை மீறி கூடுதலாக சில காசை வாங்குவது, இதுதான் வட்டி என்று சொல்வோம். அதே போல்தான் இந்த லீஸும். இங்கே ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, காசு கொடுத்து கடன் காசு, காசை வட்டியாக வாங்காமல் அவருடைய வீடை இணைச்சுகிறார்கள், பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவன் காசை வாங்குகிறான், பயனடைகிறான், இவர்கள் காசு வாங்கவில்லை, அவனுடைய வீடை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே இதுவும் என்னது, வட்டி லீஸுக்கு செல்வது, கொத்தகைக்கு செல்வது வட்டியுடைய ஒரு வழிமுறை. இது ஹராமான ஒரு காரியமாகும். எனவே அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் அல்லது அடமானம், இந்த லீஸ் என்கிற வழிமுறைகளை ஒரு முஸ்லீம் நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதில் பேருக்கு சில பேர் என்ன செய்வார்கள், 1000 ரூபாய், 2000 ரூபாய், இதுவும் தவறுதான். அங்கு இன்ட்ரெஸ்டுடைய பர்சன்டேஜ் தான் குறையுமே தவிர அது இன்ட்ரெஸ்ட் தான், அது வட்டி தான். அது நீங்கள் அவனுடைய வீடை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் ரெண்ட் இல்லாமல். எனவே பொதுவாக ஒரு வீடுக்கு 10000 ரூபாய், 8000 ரூபாய் என்று சொன்னால் 1000, 2000 நீங்கள் குறைத்து பேசி நீங்கள் போகலாம். ஆனால் அப்படியே 4000-5000 ரூபாய் கம்மி செய்து பேருக்கு ஒரு 1000-2000 ரூபாய் ரெண்ட் என்கிற பேரில் கொடுத்து அதிக காசை அட்வான்ஸாக கொடுத்து இருப்பது, அது உண்மையில் லீஸ் என்பதுதான் ஹராமான ஒரு வழிமுறை தான்.
ஒரு பேருக்கு ரெண்ட் கொடுப்பதால் அது ஹலாலாக மாறிவிடாது. அடுத்ததாக வட்டி தொடர்பாக ஒரு ஆறு விஷயங்களை ரசூல் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு ஹதீஸை நாம் பார்த்தோம். அந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த காலத்தில் உள்ள ஒரு வழிமுறையை நாம் கண்டறிய வேண்டும். வட்டியுடைய வழிமுறை அது என்னது? என்னிடம் பழைய தங்கம் இருக்கிறது, நெக்லஸ் அல்லது வளையல்கள் என்கிற வடிவத்திலே பழைய தங்கம் இருக்கிறது, அது கொடுத்து அதற்கு பதிலாக புதிய தங்கத்தை, புதிய நெக்லஸ், புதிய வளையல்களை வாங்குவது வழக்கமாக நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் இது என்னது? வட்டியை சார்ந்த ஒரு வழிமுறை. என்ன நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? தங்கம் கொடுத்து தங்கம் வாங்கினால் சரிசமமாக வாங்க வேண்டும், சவா அன்பி சவா. அதே போல் இரண்டாவது எதன்பி எதின், கொடுத்து அதே சபையில் வாங்க வேண்டும், கடன் வைக்கக்கூடாது என்று இரண்டு விஷயங்களை ரசூலர்கள் தடை செய்தார்கள். என்னென்ன? தங்கம் கொடுத்து தங்கம் வாங்கினால், வெள்ளி கொடுத்து வெள்ளி வாங்கினால் கூட குறைய வாங்கக்கூடாது, இது ஹராம். இரண்டாவது கடன் வைக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் இரண்டுமே ஒரே சபையில் முடிவடைந்து விட வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார். அந்த அடிப்படையில் நான் பழைய தங்கத்தை, இரண்டு சவரன் தங்கத்தை உதாரணத்திற்கு நான் தந்து அதற்கு பதிலாக நான் புதிய தங்கத்தை வாங்கினால் நிச்சயமாக அவன் சரிசமமாக தரமாட்டான், அவன் சில கிராமுகளை குறைத்து தான் தருவான். எனவே 16 கிராம் இரண்டு சவரன் நான் கொடுத்தால் அவன் அதற்கு பதிலாக 14 கிராம் 15 கிராம் தான் தருவான் நிச்சயமாக. எனவே இப்படி செய்வது என்னது? ஹராமான ஒரு வழிமுறை. ரசூல் அவர்கள் தடை போட்டார்களே, அதற்கு முரணான ஒரு காரியம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த பழைய தங்க ஆபரணத்தை விற்பனை செய்ய வேண்டும், சேல் செய்ய வேண்டும். முதலாவதாக இது எத்தனை 1000 ரூபாய்க்கு போகும் என்று கேட்டு அதை விற்பனை செய்துவிட்டு கையில் காசை வாங்கிய பிறகு அடுத்து உங்களுடைய இஷ்டம் அந்த காசை கொண்டு அதே கடையில் நீங்கள் புதிய தங்கத்தை வாங்குங்கள், அல்லது காசை வாங்கி கொண்டு நீங்கள் வெளியேறிவிடுங்கள், உங்களுடைய இஷ்டம். எனவே அந்த முதல் கொடுக்கல் வாங்கலை முடித்து விட்டு அடுத்ததாக நீங்கள் இரண்டாவது வியாபாரத்தை, இரண்டாவது கொடுக்கல் வாங்கலை நீங்கள் பேசலாம். எனவே முதலாவதாக பழைய தங்கத்தை விற்பனை செய்து விட வேண்டும், காசை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்து உங்களுடைய இஷ்டம், நீங்கள் அதே கடையில் புதிய தங்க ஆபரணங்களை வாங்கலாம், அல்லது அந்த காசை கொண்டு வேறு பொருட்களை வேறு கடையை நோக்கி போகலாம், உங்களுடைய இஷ்டம். இதுதான் சரியான வழிமுறை. ரசூலுடைய அந்த ஹதீஸுக்கு மாறு செய்யக்கூடாது, இதுதான் நம்முடைய நோக்கம். அடுத்ததாக இந்த காலத்தில் காணப்படும் இன்னொரு நவீன வழிமுறை என்ன? வட்டியுடைய வழிமுறை. மாதம் மாதம் என்ன செய்வார்கள்? தங்க கடைகளிலே மாதம் மாதம் என்று ஒரு தொகையை வாங்கி வாங்கி சேமிப்பார்கள். ஒரு வருடம் பூர்த்தியாகும் பொழுது அந்த செய்கூலி செய்தாரம் இல்லாமல் அந்த காசுக்கு எவ்வளவு கிராம் வர வேண்டுமோ அவ்வளவு கிராம் நீங்கள் தங்க ஆபரணத்தை வாங்கலாம் என்று ஒரு ஸ்கீம். எனவே மாதம் மாதம் உதாரணத்திற்கு 2000 2000 2000 என்று செலுத்தி வருடம் முடிவடையும் பொழுது 24000 ரூபாய்க்கு சமமான தங்கத்தை நீங்கள் வாங்கலாம், கை செய்கூலி செய்தாரம் கிடையாது என்று சொல்வார்கள். இது ஏன் ஹராம் என்று சொன்னால், நபி அவர்கள் போட்ட அந்த இரண்டாவது தடையின் காரணமாக. சற்று முன்பு நாம் பழைய தங்கம் கொடுத்து புதிய தங்கம் வாங்கினால் அதில் வரக்கூடிய பிரச்சனை என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், தங்கம் கொடுத்து தங்கம் வாங்கினால் சரிசமமாக வாங்க வேண்டும், கூட குறையக்கூடாது. எனவே அந்த பிரச்சனையின் காரணமாக இது ஹராம் என்று சொன்னோம். இந்த விஷயத்திலே மாத தவணை முறையில் கொடுத்து விட்டு பிறகு அந்த பொருளை வாங்குவது, இதில் உள்ள பிரச்சனை என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், தங்கம் கொடுத்து தங்கம் வாங்கினால் ஒரே சபையில் அந்த கொடுக்கல் வாங்கலை முடித்துக் கொள்ள வேண்டும், கடன் வைக்கக்கூடாது. சரி, நான் தங்கம் கொடுத்து தங்கம் வாங்கவில்லை, காசு கொடுத்து தான் தங்கம் வாங்குகிறேன், அல்லது வெள்ளி கொடுத்து அதற்கு பதிலாக தங்கம் வாங்குகிறேன் என்று சொன்னால் அந்த இடத்தில் கூட குறைய வாங்கலாம், அனுமதி உண்டு, ஆனால் கடன் வைக்கக்கூடாது. அந்த இரண்டாவது தடை இருக்கும் நிச்சயமாக என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் காசு தான் நாம் தருகிறோம், அந்த காசுக்கு பதிலாக தான் தங்கம் வாங்க போகிறோம், கூட குறை எப்படி வேண்டுமானாலும் வாங்கலாம். அந்த 24000 ரூபாய்க்கு நீங்கள் 5 கிராம் தங்கத்தை வாங்கினாலும் அனுமதி உண்டு. அந்த 24000 ரூபாய்க்கு அவன், இல்லை நான் 3 கிராம் தங்கத்தை மட்டுமே தர முடியும் சொன்னால் அதுக்கும் அனுமதி உண்டு, கூட குறைய வாங்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கடன் வைக்கக்கூடாது, எதன் பியதின், ஒரு கை கொடுத்து இன்னொரு கை வாங்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் காசு கொடுத்து தங்கம் வாங்குவது அல்லது தங்கம் கொடுத்து காசு வாங்குவது ஒரே சபையில் முடிவடைந்து விட்டால் தான் அது அனுமதிக்கப்பட்ட வழிமுறை. ஆனால் இங்கே என்ன செய்கிறோம்? மாதம் மாதம் காசு தருகிறோம், அது அவன் மீது கடனாக இருக்கும். ஒரு வருடத்திற்கு பிறகுதான் என்ன செய்வான்? அவன் கொடுக்க வேண்டிய தங்கத்தை நமக்கு தருவான். எனவே
நம்மிடத்தில் காசை பெற்றுக்கொண்டு அதே நேரத்தில் தங்கத்தை தராமல் ஒரு வருடம் கழித்து அவன் தருவது என்னது? கடனான கடன் உள்ள வழிமுறை. எனவே இது என்னது? இந்த விஷயத்தில் அது ஹராமான ஒரு விஷயம். ஆம், ரசூல் அவர்கள் வட்டி என்று சொன்ன அந்த ஆறு விஷயங்கள் இல்லாத பொருட்களாக இருந்தால் நம்முடைய இஷ்டம். உதாரணத்திற்கு ஒரு டேபிளை நான் வாங்க விரும்புகிறேன், காசை நான் தந்துவிட்டு 10 நாட்களுக்கு பிறகு நீங்கள் அந்த டேபிளை ரெடி செய்து தாருங்கள் சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், இது வட்டியில் வரக்கூடிய பொருட்கள் அல்ல. வட்டியின் பொருட்கள் என்னென்ன? தங்கம், வெள்ளி, அல்லது தங்கம் வெள்ளி போன்ற இந்த காலத்தில் உள்ள கரன்சி. அடுத்து ரசூல் என்ன சொன்னார்கள்? கோதுமை, பார்லி அரிசி, பேரித்தம்பளம், உப்பு, அல்லது இந்த 4 விஷயங்கள் போன்ற அடிப்படை உணவுகள். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டிலே அரிசி அடிப்படை உணவு. இதுதான் வட்டியுடைய பொருட்களை தவிர, இரும்பு, இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், அல்லது டேபிள், இந்த விஷயங்கள் எல்லாம், அல்லது மற்ற உணவுப் பொருட்கள், அடிப்படை உணவு அல்லாமல் மற்ற உணவுப் பொருட்கள், அதெல்லாம் வட்டியின் பொருட்களில் வராது. அங்கு நீங்கள் கடன் கொடுத்து என்ன செய்யலாம்? காசு கொடுத்து அடுத்த பொருளை வாங்கலாம், அல்லது பொருளை வாங்கிவிட்டு அடுத்த காசை தரலாம். நம்முடைய இஷ்டம், நம்ம 2 பேருக்கு மத்தியில் உள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் தங்கம் வெள்ளி விஷயத்திலே இப்படி செய்வது ஹராம், கடன் வைக்க கூடாது. உடனே என்ன செய்ய வேண்டும்? அந்த கொடுக்கல் வாங்கலை முடித்துக் கொள்ள வேண்டும். சில பேர் என்ன செய்வார்கள்? பொதுவாக இப்படி நடக்காது, ஆனால் நான் என்னுடைய குடும்பத்தை அதை பார்த்திருக்கிறேன். ஒரு தங்க ஆபரணங்கள் விற்பனை செய்பவர், அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் மீது நம்பிக்கையின் காரணமாக அவர்களுடைய பெண் பிள்ளைக்கு திருமணம் என்கிற அடிப்படையில் நினைச்சுகிறார். அவர்கள் கேட்ட அளவுக்கு 10 சவரன், 15 சவரன், அந்த காலத்தில் அவ்வளவு தங்க ஆபரணத்தை தந்து விடுகிறான். அடுத்து நீங்கள் காசை தாருங்கள் என்று எனக்கு தங்க ஆபரணத்தை பெற்றுக்கொண்டார்கள். பல வருடங்களுக்கு பேர் நினைச்சார்கள், அந்த வாங்கிய தங்கத்திற்கு காசை தந்தார்கள். இது என்னது? ஹராம். ஏனெனில் இந்த கையால் கொடுத்து இன்னொரு கையால் அந்த காசை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, கடனாக வைத்திருக்கிறார்கள். எனவே இது என்னது? தவறு. அதே போல் தங்கம் வாங்க போகும் பொழுது சில சமயம் நினைச்சுவார்கள், இந்த நீங்கள் கேட்ட இந்த டிசைன் நம்மிடத்தில் ஸ்டாக் இல்லை, அட்வான்ஸ் நீங்கள் தந்துவிட்டு 10 நாள் கழிச்சு வாருங்கள், அந்த பொருளை நாங்கள் ரெடி செய்து தருகிறோம் சொன்னால் இதுவும் ஹராமான வழிமுறை. ஏனெனில் காசை நாம் தந்து விடுகிறோம், பொருள் 10 நாட்களுக்கு பிறகு பெற்றுக்கொள்கிறோம். இது தவிர்க்க வேண்டிய விஷயங்களாகும். அடுத்ததாக பொதுவாக சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய மக்கள் PF என்று சம்திங் சொல்வார்கள், இது அனுமதிக்கப்பட்டதா என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய வேலைக்கு அவன் என்ன மந்த்லி சேலரி தர வேண்டுமோ அதில் இருந்துதான் ஒரு பகுதி என்ன செய்வார்கள்? PF என்கிற பெயரிலே அவர்கள் சேமித்து வைப்பார்கள். எனவே அது என்னது? நமக்கு சொந்தமான காசு அது. சரி, அதில் இரண்டாவதாக என்ன செய்வார்கள்? கம்பெனி சார்பாக அன்பளிப்பு, கிஃப்ட் என்கிற பெயரில் இத்தனை வருடங்கள் இவர் வேலை செய்திருக்கிறார், சர்வீஸுக்கு ஏற்ப ஒரு தொகை என்று அவர்கள் தருவார்கள், அதுவும் பெற்றுக்கொள்ளலாம். அது கிஃப்ட், அது அன்பளிப்பு. இந்த 2 விஷயங்கள் போக என்ன செய்வார்கள்? அந்த PF-ஐ சேமித்து வைத்தார்களே, அதற்குரிய வட்டியையும் சேர்த்து தருவார்கள் 3வது ஒரு தொகையாக. எனவே நாம் என்ன செய்யலாம்? நம்முடைய PF-ஐ, நமக்கு சொந்தமான காசை பெற்றுக்கொள்ளலாம். அவன் கிஃப்டாக சர்வீஸுக்கு என்று ஒரு தொகையை தந்தால் அதையும் பெற்றுக்கொள்ளலாம். அவன் வட்டி என்று தருவானே அந்த PF உடைய வட்டி என்று, அதுதான் நம் மீது ஹராம். எனவே அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பயன்படுத்தக்கூடாது. மறக மிக மிக ஏழ்மையில், வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு, ஃபகீர்களுக்கு அதை தந்துவிட வேண்டும். அங்கு நன்மை எதிர்பார்க்க கூடாது. அந்த காசை நாம் சதகாவாக தரவில்லை, சதகா கிடையாது. அசுத்தமான காசை வைத்து சதகா தரக்கூடாது. தந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். லா யக்புருல்லாஹு ஸலாத்தன் பிகைரி தஹூர் வலா ஸதகத்தன் மின் குலூர் என்று நபியவர்கள் சொன்னார்கள். எனவே ஹராமான வழிமுறையில் வந்த காசை கொண்டு சதகா செய்ய முடியாது. எனவே வட்டியுடைய காசு சதகாவாக கருதப்படாது. அது உங்களுக்கு ஹராம், ஆனால் அந்த ஏழைக்கு அது ஹலலாக இருக்கலாம் என்கிற அடிப்படையில் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு ஏழைக்கு நன்மையை எதிர்பார்க்காமல், அது எனக்கு ஹராம், அவருக்கு அது ஹலால் என்கிற அடிப்படையில் அந்த காசை அவரிடம் சமர்ப்பித்து விடுவது, சதகாவாக நினைக்காமல், நன்மை எதிர்பார்க்காமல். எனவே இப்படி அந்த காசை நாம் நினைச்சு கொள்ள பயன்படுத்திக் கொள்ள கூடாது. இதே சட்டம் தான் பேங்கில் வரக்கூடிய சேவிங்ஸ், சேவிங் அக்கவுண்டில் வரக்கூடிய வட்டியை குறித்து அறிஞர்கள் இப்படி தான் சொல்வார்கள். சில அறிஞர்கள் சொல்வார்கள், எடுக்கவே கூடாது, அந்த பேங்கில் அது கிடக்கட்டும், எப்படியாவது போகட்டும் என்று சொல்வார்கள் சில அறிஞர்கள். மற்ற பல அறிஞர்கள் சொல்வார்கள், இல்லை, விட வேண்டிய தேவையில்லை, எடுத்துக்கொள்ளுங்கள், ஏழைகளுக்கு தந்து விடுங்கள். எனவே இந்த 2வது கருத்தை நாம் அமல்படுத்தினால் இன்ஷால்லா தவறு கிடையாது. எனவே இப்படி அடுத்ததாக இப்போது சமீப காலகட்டத்தில் நான் கவனித்த இன்னொரு விஷயம், இந்த பேடிஎம் என்கிற அந்த அப்ளிகேஷன்ஸ், பேடிஎம் அல்லது கூகுள் பே, இந்த மாதிரியான சில
அப்ளிகேஷன்களிலே என்ன செய்கிறார்கள், உங்களுடைய அக்கௌண்டில் உங்களுடைய கணக்கில் காசு இல்லாவிட்டாலும் அவர்கள் செய்வார்கள் வேலெட் என்று சம்திங் சொல்லி அதில் ஒரு தொகையை வைப்பார்கள், 2,000-3,000 ரூபாய் உங்களுடைய கணக்கில் காசு இல்லாவிட்டாலும் அந்த வேலெட்டிலிருந்து நீங்கள் நினைச்சிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கடைகளில் சென்று ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த காசை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுவும் என்னது, கிரெடிட் கார்டு மாதிரி தான். கிரெடிட் கார்டில் பெரிய தொகையை தருகிறார்கள், அந்த இந்த அப்ளிகேஷன் ஒரு சின்ன தொகை 3,000 ரூபாய் 3,200 என்று ஒரு சின்ன தொகை, அதிலும் நினைச்சுவார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட்டை ஃபிக்ஸ் செய்வார்கள், இந்த தேதிக்குள் நீங்கள் எடுத்த அந்த காசை பேடிஎம் இருந்து நீங்கள் எடுத்த காசை நீங்கள் அந்த அக்கௌண்டில் அந்த வேலெட்டில் நீங்கள் செலுத்தி விட வேண்டும். தாமதப்படுத்தினால் அதை தான் பெனால்டி வட்டி என்கிற வழிமுறை தான். எனவே அந்த காசையும் நாம் நினைச்சு கூடாது, பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நம்முடைய அக்கௌண்டில் கணக்கில் இருந்தால் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துங்கள், நம்முடைய கணக்கில் காசு இல்லாவிட்டால் அவன் தரக்கூடிய காசை நாம் வாங்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இன்னும் நிறைய நவீன வழிமுறைகள் இருக்கலாம், நவீன வட்டியின் விதங்கள் இருக்கலாம். ஒரு மூமின் முஸ்லிம்களின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருந்து வட்டியில் சென்று விட்டால் என்னுடைய இம்மை மறுமை வாழ்க்கை வீணாக போய்விடும், நாசமாக போய்விடும். ஏனெனில் வட்டி என்பது மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய பாவம் என்று நபி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அடுத்து வட்டியை நோக்கி நான் சென்று விட்டால் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக நான் போர் புரிய தயாராகுகிறேன் என்பது அர்த்தம். அப்படி இருக்க ஒருபோதும் எனக்கு வெற்றி கிடையாது என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஏதாவது ஒரு சந்தேகம், சின்ன சந்தேகம் வந்தாலும் இது வட்டியாக இருக்குமோ, இது ஹராமான வழிமுறையாக இருக்குமோ என்கிற பயம் வந்தால் உடனே அறிஞர்களிடம் திரும்பி அந்த விஷயத்தை குறித்து விசாரிக்க வேண்டும். இப்படி ஒரு வழிமுறை உண்டு, நவீன வழிமுறை, இது வட்டியில் சேருமா அல்லது ஹலாலான வழிமுறையா என்று விசாரித்து தான் அந்த வழிமுறையில் நாம் இறங்க வேண்டும். நமக்கு அது தெரியாது, அது பக்காவாக வட்டி என்று சொல்ல முடியாது என்கிற அடிப்படை என்ன செய்யக்கூடாது, அதை பயன்படுத்த ஆரம்பித்து விடக்கூடாது. மாறாக ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும், விசாரித்து அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்த பிறகு அதை பயன்படுத்த வேண்டுமா அல்லது தவிர்க்க வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆம், நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்மை சுற்றி பல வட்டியின் வகைகள் உண்டு. நபி அவர்கள் சொன்னது போல் முழுமையாக நாம் அந்த வட்டியில் போகாவிட்டாலும் அந்த தூசி நம் மீது படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்அதும், உங்களால் முடிந்தவரை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றால் சொல்கிறான். எனவே வட்டியை கண்டறிந்து தவிர்த்து வாழ வேண்டும். நம்மையே அறியாமல் வட்டியின் ஒரு சின்ன தொகை நம்மிடத்தில் வந்துவிட்டால் நம்மை அறியாமல் அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவன், நம்முடைய ஆற்றலை தாண்டி அல்லாஹ் நினைச்சு மாட்டான், நம்மீது சுமையை இன்ஷாலா போட மாட்டான் என்கிற அடிப்படையில் நம்மால் முடிந்தவரை நாம் வட்டியை தவிர்த்து கொள்ள வேண்டும். வட்டியின் வகைகளை படித்து அறிஞர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை முற்றிலுமாக தவிர்த்து வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனெனில் வட்டி என்பது சாதாரண பாவம் ஒருபோதும் அல்ல, அது விபச்சாரத்தை விட மிக மோசமானது, 7 பெரும் பாவங்களில் ஒன்று, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் புரிவதற்கு சமம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் நிறைய முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது, இக்கட்டான சூழ்நிலைகளில் வட்டியை நோக்கி செல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் நிறைய பேர் என்னது, பர்த்டே கொண்டாடுவதற்கு வட்டி கடன் வாங்குவார்கள், நவ்சுபில்லா, பர்த்டே கொண்டாடுவதற்கு. இது எல்லாம் என்னது, நவ்சுபில்லா, அல்லாஹுடைய பயமே இல்லாத மக்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் அது. பயபக்தி இல்லாத மக்கள், அல்லாஹ்வையும் மறுமை வாழ்க்கையும் நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டார்கள். எனவே இப்படி செய்வதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். வட்டியில் சென்றால் நம்முடைய உலக வாழ்க்கை நாசமாகிவிடும், மறுமை வாழ்க்கையிலும் மிகப்பெரிய குற்றவாளிகளாக நாம் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்போம் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த பெரும் பாவத்தை, இந்த சாபக்கேடை தவிர்த்து வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.